Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா oily skin இருக்கவங்களுக்கான face pack தான் பார்க்க போறோம். ஒவ்வொருவருக்கும் தங்க சருமம் ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் இருக்கணும்னு விரும்புறது அவசியம்தான். ஆனா சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உணவு மற்றும் சரும பராமரிப்பு ரெண்டிலுமே கவனம் செலுத்தணும். சரும வகைக்கு ஏற்ப தோல் பராமரிப்பும் வெவ்வேறு வகையில தயாரிக்கப்படுது. அதே மாதிரி oily skin உள்ளவங்க வித்தியாசமான முறையில் சரும பராமரிப்பை மேற்கொள்ளணும். அது என்னன்றதை பார்ப்போம். Oil skin உள்ளவங்க அடிக்கடி முகத்தை கழுவணுமா வேண்டாமான்றதை பார்ப்போம். நிபுணர்களோட கூற்றுப்படி என்ன சருமம் இருக்கவங்க அடிக்கடி முகத்தை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நாம் இதை செய்கிறது மூலம் சருமத்தில் உள்ள இயற்கை எண்ணெய் குறைஞ்சிரும், சருமம் வறண்டு போகும். நம்ம சருமத்தை அதிகமாக உலர்த்ததுனால சரும செல்கள் அதிக எண்ணெயை உற்பத்தி செஞ்சு அதன் மூலம் சமிக்ஞை பெறுது. இது காரணமாக நம்ம சருமம் அதிக எண்ணெய் பசியுடன் தோற்றம் அளிக்கும். நாம் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க முகத்தை மறுபடியும் நம்ம கழுவ வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போது நாம் எத்தனை முறை ஒரு நாளைக்கு முகத்தை கழுவலான்னு கேட்குறீங்களா? உங்கள் முகத்தை கழுவுறதுக்கு எப்போவுமே நீங்கள் வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்தினா போதும். அதுவும் அது சருமத்தில் உள்ள எண்ணெயை கட்டுப்படுத்த உதவும். இது சருமத்தை மென்மையாகவும் பளபளப்பாகவும் வைத்துக்க உதவி புரியும். உங்களுக்கு எண்ணெய் பச சருமம் இருந்தால் உங்கள் முகத்தை ஒரு நாளைக்கு 2 முறை வெதுவெதுப்பான நீரில் கழுவினா போதும். அடுத்து நாம் எண்ணெய் சரும பிரச்சனை உள்ளவங்களுக்கான ஃபேஸ் பேக்கை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், எண்ணெய் பசைக்கு உதவும் மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் செய்ய தேவையான பொருட்கள் சுத்தமான தேன் அரை கப், பால் அரை கப். இந்த மாய்ஸ்சரைசர் பயன்படுத்தும் முறை எப்படின்றத பார்ப்போம். அகலமான பாத்திரத்தில் தேன் மற்றும் பால் 2ஐயும் சேர்த்து கலக்கணும். நல்லா கலக்கினதுக்கப்புறம் இதை விரலால் தொட்டு நம்ம சருமத்தில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணது நல்லா உலர்ந்த பிறகு நம்ம முகத்தை வெதுவெதுப்பான நீரில் கழுவணும். இந்த மாய்ஸ்சரைசர் பயன்படுத்துறதுனால என்ன பலன் கேட்டிங்கன்னா, இதை தினமும் நம்ம பயன்படுத்துறதுனால பால் மற்றும் தேன் நம்ம சருமத்தை சுத்தம் செய்யுது. இது ரெண்டுமே நம்ம சருமத்தில் ஈரப்பதம் மூட்டும் தன்மையை கொண்டிருக்கு. இது முகத்துக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக செயல்படும். செகண்ட் ஒன், எண்ணெய் சருமத்திற்கான ஃபேஸ் பேக் என்னன்றதை பார்ப்போம். இந்த ஃபேஸ் பேக் செய்ய தேவையான பொருட்கள் தேன் 1 ஸ்பூனு, வாழைப்பழம் பாதி. இந்த ஃபேஸ் பேக் பயன்படுத்தும் முறை எப்படின்றத பார்ப்போம். ஒரு பாத்திரத்தை வாழைப்பழத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு பிளெண்டர் வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. அது கூட கொஞ்சம் தேனை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்த பிறகு இந்த கலவையை நம்ம முகத்தில் தடவி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அந்த 20 நிமிஷம் கழித்து வெதுவெதுப்பான நீரில், அதாவது வார்ம் வாட்டரில் உங்கள் முகத்தை கழுவணும். இந்த ஃபேஸ் பேக் எண்ணெய் பசைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை இதை நம்ம செய்கிறதுனால வாழைப்பழம் மற்றும் தேன் ரெண்டுமே நம்ம சருமத்தில் நீரேற்ற விளைவை கொண்டிருக்கும். மேலும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. தேன் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் சருமத்தில் பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்க உதவி புரியுது. தேர்ட் ஒன், எண்ணெய் சருமத்திற்கான ஸ்க்ரப் என்னன்றதை பார்ப்போம். இந்த ஸ்க்ரப் செய்ய தேவையான பொருட்கள் சர்க்கரை 1 டீஸ்பூன், தேன் 1 டீஸ்பூன். இந்த ஸ்க்ரப்பை பயன்படுத்தும் முறை எப்படின்றத பார்ப்போம். இந்த சர்க்கரை மற்றும் தேன் ரெண்டையுமே நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம முகத்தில் வட்ட ஷேப்பில், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் மென்மையாக மசாஜ் செய்யணும். அதை ரஃப்பாக பண்ணக்கூடாது. இது முகத்தில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான நீரில் கழுவி எடுக்கணும். இது நம்ம வாரத்துக்கு 1 முறை செஞ்சால் நம்ம முகத்தில் இருக்கும் இறந்த செல்களை அகற்ற உதவி புரியுது. தேன் சருமத்தை மென்மையாக வைக்கும். ஃபோர்த் ஒன், திறந்த சரும துளைகளுக்கான மாஸ்க். சரும துளைகள் திறந்திருந்தால் அதை இறுக்கி அமைக்க தேன் மற்றும் ஓட் மீலை பயன்படுத்தலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஓட்ஸ் 2 டீஸ்பூன், தேன் 1 டீஸ்பூன். இந்த ஃபேஸ் மாஸ்க் பயன்படுத்தும் முறை எப்படின்றத பார்ப்போம். ஓட்ஸை பிளெண்டரில் வச்சு நல்லா தூளாக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் தேன் மற்றும் ஓட்ஸ் பொடியை கலந்து நல்ல பேஸ்ட் போல் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை உங்கள் முகம் மற்றும் கழுத்து பகுதியில் மென்மையாக தடவி சாஃப்டாக மசாஜ் செய்யணும். அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான நீரில் கழுவுங்க. இதை வாரம் 1 முறை செஞ்சால் போதும். இதை பயன்படுத்துறதுனால என்ன பலன் கேட்டிங்கன்னா, ஓட்ஸ் மற்றும் தேன் ரெண்டுமே சிறந்த குணப்படுத்தும் பண்புகளை கொண்டிருக்கு. இது ரெண்டுமே ஆன்டி ஆக்சைடுகளையும் கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது சருமத்தை மேம்படுத்த உதவி புரியுது. அடுத்து நம்ம எண்ணெய் சருமம் ஜொலிக்கிறதுக்கான ஒரு ஃபேஸ் மாஸ்க். இந்த ஃபேஸ் மாஸ்க் செய்ய தேவையான பொருட்கள் ஆலிவ் எண்ணெய் 1 டீஸ்பூன், தேன் 1 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1/2 டீஸ்பூன். இந்த ஃபேஸ் மாஸ்க் பயன்படுத்தும் முறை எப்படின்றத பார்ப்போம். ஆலிவ் எண்ணெயை லேசாக சூடு பண்ணிக்கணும். அதாவது நம்ம சருமம் அந்த வெப்பத்தை தாங்குகிற அளவுக்கு சூடு பண்ணிக்கணும். இதில் தேன் மற்றும் எலுமிச்சை சாறை சேர்ந்து நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம முகத்தில் தடவணும். முகத்தில் தடவி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நம்ம ஃபேஸில் விட்டுடணும். அதுக்கப்புறம் இது நம்ம ஃபேஸில் நல்லா உலர்ந்த பிறகு வெதுவெதுப்பான நீர்லையும் கழுவலாம், இல்லைன்னா குளிர்ந்த நீர்லையும் நம்ம முகத்தை கழுவலாம். இப்படி நம்ம செய்கிறதுனால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சை சாறு நம்ம சருமத்தை சுத்தப்படுத்தி பிரகாசமாக வைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆலிவ் எண்ணெய் மற்றும் தேன் நம்ம சரும துளைகளை சுருக்குவதில் பல அதிசயங்களை செய்யுது. அடுத்து முகத்தை தெளிவாக வைக்கும் ஃபேஸ் மாஸ்க். இந்த ஃபேஸ் மாஸ்க் செய்ய தேவையான பொருட்கள் தேன் 1 டீஸ்பூன், வெள்ளரிக்காய் பாதி, பால் 2 டீஸ்பூன். இந்த மாஸ்க் பயன்படுத்தும் முறை எப்படின்றத பார்ப்போம். வெள்ளரிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி பிளண்டரில் நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட பால் மற்றும் தேனை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணிவிட்டு இதை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் உங்கள் ஃபேஸில் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் முகத்தை வார்ம் வாட்டரில் கழுவி எடுக்கணும். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நம்ம வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை செய்யலாம். இந்த ஃபேஸ் பேக் முகப்பரு மற்றும் எண்ணெய் சருமத்துக்கு ஒரு நல்ல நன்மையை தரும். இது சருமத்தை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் சருமத்தில் இருக்க வீக்கத்தை போக்கி முழுமையாக சுத்தம் செய்யுது. அடுத்து எண்ணெய் சருமத்திற்கு வழக்கமான ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக் செய்ய தேவையான பொருட்கள் தேன் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இந்த ஃபேஸ் மாஸ்க் பயன்படுத்தும் முறை எப்படின்றத பார்ப்போம். தேன் மற்றும் மஞ்சள் தூள் இது 2யும் நல்லா கலந்து இந்த பேஸ்ட்டை உங்கள் முகத்தில் தடவி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரில் உங்கள் முகத்தை கழுவணும். இதே மாதிரி நம்ம வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை இதை செய்யலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க் பயன்படுத்துறதுனால என்ன பலன் கேட்டிங்கன்னா, மஞ்சள் நம்ம முகப்பருவுக்கு சிகிச்சை அளிக்க உதவி புரியுது. அது மட்டும் இல்லாமல் சருமத்தை பிரகாசமாக வைக்குது. மஞ்சள் நம்ம சருமத்தில் உள்ள தோல் மற்றும் தொற்று காயங்கள் மற்றும் வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு சிறந்த வீட்டு வைத்தியமாக பயன்படுது. அடுத்து எண்ணெய் பசையை கட்டுப்படுத்தும் ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக் செய்ய தேவையான பொருட்கள் முட்டையோட வெள்ளைக்கரு 1, தேன் 1 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன். இந்த ஃபேஸ் பேக் பயன்படுத்தும் முறை எப்படின்றத பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளைக்கரு நல்லா நுரை வர வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கணும். அது கூடவே தேன் மற்றும் இது எலுமிச்சை சாறு கலந்து நல்லா பேஸ்ட் போல் ரெடி பண்ணிக்கிட்டு இதை உங்கள் முகத்தில் தடவுங்க. இது முகத்தில் தடவி நல்லா உலர்ந்த பிறகு இது முகத்தை நல்லா கழுவிக்கணும். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை வாரத்துக்கு 2 முறை பயன்படுத்தினா போதும். இந்த எண்ணெய் பசை ஓரளவுக்கு நம்ம கட்டுக்குள்ளே இருக்கும். இந்த எலுமிச்சை உங்கள் சருமத்தில் இருக்கிறதான அதிகப்படியான எண்ணெய் சுரப்பியை கட்டுப்படுத்தும் ஆஸ்டிஜென்ட் பண்புகளை கொண்டிருக்கு. தேன் உங்கள் சருமத்தை மென்மையாகவும் மற்றும் முட்டையோட வெள்ளைக்கரு உங்கள் நிறத்தை மாற்றவும் உதவி புரியுது. அடுத்து எண்ணெய் பசை அதிகமாக இருந்தால் போட வேண்டிய ஃபேஸ் மாஸ்க் என்னன்றதை பார்ப்போம். இந்த ஃபேஸ் மாஸ்க் செய்ய தேவையான பொருட்கள் முல்தானி மிட்டி 1/2 கப், தேன் 2 டீஸ்பூன். இந்த ஃபேஸ் மாஸ்க் பயன்படுத்தும் முறை எப்படின்றத பார்ப்போம். முல்தானி மற்றும் தேனை கலந்து நல்லா பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி குழச்சி எடுத்துக்கிட்டு இந்த பேஸ்ட்டை உங்கள் முகத்தில் கழுத்து பகுதியில் தடவணும். இது உங்கள் முகத்தில் இறுக்கமாக இருந்துச்சுன்னா தேனை கொஞ்சம் தடவி உங்கள் முகத்தில் உலர விடணும். அதுக்கப்புறம் இதை வெதுவெதுப்பான நீரில் கழுவணும். இந்த முல்தானி மிட்டி சருமத்தில் இருக்கும் அனைத்து அழுகுகளையும் வெளியேற்றி சரும துளைகளை அடைக்க உதவி புரியுது. தேனில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு மற்றும் ஆன்டிமேக்ரோபியல் பண்பு இருக்கிறதுனால இது சருமத்தை ஹைட்ரேட்டாக வைக்க உதவி புரியுது. பாக்டீரியாக்களை கொல்லவும் முகப்பருக்களை தடுக்கவும் உதவி புரியுது. இதுவரை நம்ம வீடியோவில் என்ன பச பிரச்சனை இருக்கவங்க தங்களோட சருமத்தை எப்படிலாம் பாதுகாக்கணும், என்ன ஃபேஸ் மாஸ்க்லாம் பயன்படுத்தணுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.